முரட்டுத்தனமா வாயில மெல்லாம வயித்துல மெல்ல விட்டு அது உடலையே சோர்வடைய வச்சிடறாங்க சார். அது இது என் அனுபவத்துல நடந்த ஒரு விஷயம். அததான் நான் இப்ப வந்து அதை வந்து இப்படி கேள்வியா கேட்டு மத்தவங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வருவேன். ரொம்ப சந்தோஷம். அதான் சார், நல்ல விஷயம் சார். அதை நான் சார் சொல்லும் போதெல்லாம் ஆஹா நாம மென்னு சாப்பிட்டு இருக்கிறோம், கொஞ்சமா சாப்பிட்டாலும் மென்னு சாப்பிடுறோம். பந்தியில போய் உக்காந்துட்டாங்க சார், எனக்கு ஓரமா விட்டுருவாங்க எப்பவுமே. எவ்வளவு பெரிய பந்தியா இருந்தாலும் என்ன ஓரமா கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க, ஏன்னா நீங்க மெதுவா தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு நான் பாப்புலர் ஆயிட்டேன் சார் இங்க. எங்க சொந்தங்கள்ல எல்லா இடத்துலயுமே எங்க போனாலும் வாங்க மாமா நீங்க இங்க உங்களுக்கு அந்த இடம் அப்படி அந்த மாதிரிதான் என்ன உட்கார வைப்பாங்க. அடுத்த பந்தியிலயும் நான் ஜாயிண்ட் ஆகி அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ரெண்டாவது பந்திக்கும் எனக்கு இடம் விட்டுருவாங்க அந்த அளவுக்கு சார். இவ்வளவுதான் சார் விஷயம். அத நம்ம அது ரசிச்சு சாப்பிடணுங்கறதான் சார் என்னுடைய இதுல. அதை நான் உணர்ந்துட்டேன். உமிழ்நீரோட சாப்பிடும் போது சுவை கூடுதுங்க சார். இன்னொரு சில விஷயம் என்னன்னா, உமிழ்நீர் சுரக்கும் போது உணவின் சுவை கூடுகிறது. அப்ப அது தெரிய மாட்டேங்குது, எல்லாருமே தெரியாம சாப்பிட. அந்த மாதிரி பழகிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இந்த முறையில மாற முடியலங்க சார். என்னாலே மாற முடியல. நான் வந்து ஒரு அவசரமான சூழ்நிலை உடனே எந்திரிக்கணும்னா நான் அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போனாலும் போனாலே எடுக்கணும்னு முழுங்க முடியாதுங்க என்னால. அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கு. அத எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டானா அவங்களுக்கு எல்லாம் நோய் இருக்காது. இந்த கேள்வி கேக்குறதுல என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, நிறைய மீட்டிங்ல வந்து இந்த கேள்வி கேக்குறத வந்து தனியா பிளான் பண்ணி செய்வாங்க. அப்ப சொல்லிடுவாங்க மீட்டிங்லயே, நீ இந்த கேள்வி கேளு அந்த கேள்வி கேளுன்னு தந்தி பண்ணுவாங்க. நம்ம டிஎக்ஸ்ல தான் நாடகம் தெரியாது நம்மளுக்கு எல்லாம். நம்ம வந்து உண்மையான மனசுங்க நம்மளுக்கு. நாடகம் இதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சிட்டு நேரா போறாள். ஸோ அந்த நிதியில வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த டைம்ல. ஏன்னா நீங்க கேட்குற கேள்வியில தான் நம்ம கொடுக்குற பதில இந்த ப்ரோக்ராம் மற்றவங்களுக்கு நன்மையை போய் நிறைய சேருது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மற்ற மீட்டிங்லாம் வந்து இதுல சொல்லுங்க, இதுல ஒரு தூண்டுதலே வந்து என்ன அப்படின்னா, யாரும் கேள்வி கேட்டுறாதீங்க, யாரும் கேள்வி கேட்டுறாதீங்கன்னு சொன்னும் போது இனிமே நாம கேள்வி கேட்காம இருக்க கூடாதுங்கிற ஒரு முடிவுல தான் இப்ப ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறேன் நான். அதான் பாருங்க, நான் அதுக்கு முன்னாடி நான் எப்போதுமே சொல்லுவேன் கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்காதீங்கன்னு. ஏன்னா நம்ம கேளுங்க கேளுன்னு யாரும் கேட்கல. ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, நம்ம மிஸ்டர் அமீர் சுல்தான் துபாய், கொஞ்சம் அன்மியூட் பண்ணி ரெண்டு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க குரல கேட்ட மாதிரி இருக்கும். அதிலே கேள்வியா இருக்கணும் சார். ஆமா சார், ரைட் ரைட் சார், ரொம்ப நன்றி சார். சரிங்க சார், வேற ஆறு கேட்காத குரல். மேடம் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன் டாக்டர். சிறப்பா இருக்கேன், ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான். முதல்ல நான் கேட்கணும்னு நினைச்சேன், எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பேசுறத. சொல்லுங்க. கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் பேசுறது கேக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்லையா? ஆமா ரைட். டாக்டர் என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த தண்ணி குடிக்கிறது வந்து தாகம் எடுத்தாதான் குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க சாப்பிடறதுக்கு முன்ன ஒரு மணி நேரத்துக்கு முன்ன, அப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அப்பதான் தண்ணி குடிக்கணும். தாகம் எடுத்தாதான் குடிக்கணும், இல்லன்னா குடிக்க கூடாது அப்படின்னு. அப்படின்னா நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கிறது? ஓகே, எவ்வளவு தண்ணி குடிக்கிறது, எப்ப தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து கணக்கு வந்து பார்த்தோம்னா, ஆக்சுவலி அந்த மாதிரி வந்து கணக்கே கிடையாது. ஓகே, இவ்வளவுதான் ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கணும்ன்றது வந்து நம்ம எழுதி வைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வேறுபடும். அப்போ குளுமையான ஒரு இடத்துல இருந்தோம், பனி குளிரில் இருந்தோம், சூடான ஒரு இடத்துல இருந்தோம், நிறைய வேர்த்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி தேவை, டிஃப்ரெண்ட் லெவலில் தேவைப்படும்.
அப்போ இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவ் 5 நெகட்டிவ் 10 இருந்தீங்கன்னா தண்ணியே குடிக்க மாட்டீங்க. அந்த இடத்துல போய் 3-4 லிட்டர் குடிச்சிங்கன்னா கிட்னி பழுதாயிடும். அதே மனிதன் வந்து நம்ம வெயிலான ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா தண்ணி குடிக்காத மனுஷனே 4 லிட்டர், 5 லிட்டர், 7 லிட்டர் குடிப்பான். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் குடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வேர்வை நம்ம தாகம் எடுக்கிறது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கணும். அது ஒன்று. தண்ணி தாகமும் பசியும் வந்து 2 different requirements. ஓகே, பசி எடுக்கிறவங்களுக்கு சாப்பிடணும், தாகம் எடுக்கிறவங்களுக்கு தண்ணி குடிக்கணும். அப்போ தாகம் எடுக்கும்போது ஏன் சாப்பிட மாட்டோம், பசி எடுக்கும்போது ஏன் தண்ணி குடிக்கணும்? இது வந்து நம்ம சின்னதுலே பழகிக்கிறது. உண்மையான பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையை பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும் போது தண்ணி கேட்கவே கேட்காது. அதை கெடுக்கிறதே நம்ம தான், நம்ம கொடுத்து பழக்குவோம். அது தண்ணி குடித்தா வெள்ளனையாக சாப்பிட்றோன்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு சாதத்தை 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு வந்து முழுங்க தெரியாது, அதுக்கு அசைப்பட தெரியும். அப்போ மென்னுக்கிட்டே இருக்கும், மென்று 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 என்ன செய்யும், முழுங்கல துப்பிடும், அந்த அந்த உள்ளுக்குள்ளே சாறுலாம் வந்து இறங்கிடும். பிள்ளைங்களை அப்படி தான் செய்யும். இப்போ நம்ம என்ன செய்வோம், தண்ணியை கொடுத்து பழக்கிடுறோம். அப்போ அது சுலபமாக சாப்பிட்றது, அப்போ உரப்புனா தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பழகிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே படிப்படியாக நம்ம திருத்தி கொள்ளணும், அப்போ அது சரியாக வரும். அப்போ சாப்பிட்றதுக்கு முன்ன தொண்டையை நினைக்கிறதுக்கு 1 முனர் குடிப்பாங்க. அது ஒன்று. அதனால்தான் முன்னெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து கழுவும், இலையை சாப்பிடும் போது இலையை கழுவிட்டு ஒரு சின்ன அளவுக்கு கையில் தண்ணி ஊற்றி அதை எடுத்து இப்படி. அப்போ இந்த சிவன் வழிபடுறவங்கலாம் வந்து என்ன செய்வாங்க, உணவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் கையில் இது பண்ணிவிட்டு உணர்த்துட்டு ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த தொண்டையை நினைக்கிறது, அந்த குழாயை துறக்கிறதுக்கு 1 முனர் தண்ணி தான் தேவை. அது அடுத்ததாக வந்து 1 மணி நேரம் செண்டு தண்ணி குடிக்கிறது சிறப்பு, 2 மணி நேரம் செண்டு குடிக்கிறது 1 சிறப்பு. ஓகே, இதுதான். இது வந்து நம்ம பழக்கத்தை கொண்டு வரணும். இப்போ 3 லிட்டர் குடி 4 லிட்டர் குடின்லாம் இப்போ கணக்கு சொல்கிறாங்களே, அதெல்லாம் தப்பு. ஆ, ஸோ நீங்கள் பாருங்கள், நம்ம வாகனம் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பசியை அடைக்கிறலாம், தாகத்தை அடக்க முடியாது. இந்த ஆர்என்ஆர் விட்டுட்டோம்னா அடுத்தது 30 கிலோமீட்டர் பார்த்துருவோம். 30 கிலோமீட்டர் தண்ணி வாங்கியே ஆகணும்ல, முடியலலாம். அடைக்கிறத விட்டு மாறி பாரு, வறண்டு போச்சு, அடுத்த ஸ்டாப்பில் நிப்பாட்டுவோம், போய் தண்ணி வாங்குவோம். வாங்கி ஒரு 2 முனர் 3 முனர் குடிச்சணும் தான் நம்மளுக்கு அப்பா ஆன்ட்டு இது பண்ணோம். ஏன்னா உடம்புக்கு தண்ணி தேவைன்னா நம்ம கண்டிப்பாக தேடிடுவோம், கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ அதை டிக்ளேர் பண்ணவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து தாகம் எடுக்கும் போது தாகம் நல்ல மன திருப்தி வர வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரும். இதான் எனக்கு வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே ஒரு வயதான ஒரு பாட்டு, அப்போ வந்து நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு 10 வருஷம் இருக்கும், அவருக்கு 5 வயசு வந்து ஒரு 80க்கு மேலே. ஓகே, அவர் தண்ணியே குடிக்க மாட்டார், தண்ணி குடிச்சு பார்த்ததே இல்லை. அவர் தான் சொல்லுவார், தண்ணி தாகம் எடுக்கும் போது குடிச்சா போதும். அப்ப நானும் யோசிச்சேன், அப்ப நான் ஒன்றும் கருதலை, நம்ம வளர்றாரு போல அந்த வயசானவரு, அதனால அவரு குடிக்க மாட்டாரு, ஓகே நம்ம குடிப்போம்ன்ட்டு. நம்ம எப்ப பார்த்தாலையும் தண்ணி குடிக்கிறது. அப்ப பாருங்க, அதுதான் நம்ம செய்யற தப்பு. இன்னைக்கு நிறைய பேர் தண்ணி குடிச்சே உடம்பு வீணாயிருக்கு. அதான் டாக்டர், இப்ப வந்து 1 லிட்டர் 2 லிட்டர்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க, எடுத்துட்டு வந்து அது குடிச்சு முட்டிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் குடிக்க கூடாது தானே டாக்டர்? ஆக எடுத்தா குடிக்கணும், தாக இல்லைன்னா குடிக்க கூடாது. நீங்க சும்மா தண்ணி, ஏன்னா நம்ம உடம்புல தண்ணி வந்து எங்க இருக்கும், எங்க ஸ்டோர் ஆகுது சொல்லுங்க, எங்க ஸ்டோர் ஆகுது தண்ணி? வயித்துலயா டாக்டர்? இல்ல, நுரையீரல்ல ஸ்டோர் ஆகுது.
தண்ணி டங்கி வந்து நுரையீரல தான் ஸ்டோர் ஆகுது. லங்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகுது. அதனால தான் சில பேர் வயதானவங்களுக்கு தண்ணி அதிகமா குடிச்சு நிமோனியா பிடிச்சிரும். இந்த பிரசவம் பண்ண தாய்மார்களுக்கெல்லாம் தண்ணி ஜாஸ்தியா கொடுக்க மாட்டாங்க, ஜன்னி பிடிச்சிரும். ரைட்டா இல்லையா மேடம் ராமாயி? சொல்லுங்க, நீங்க தான் இப்ப ஒரு ஆளை பாத்துட்டு இருக்கீங்க உங்க மகளை. ஆமாங்க சார், தண்ணி வந்து ரொம்ப அளவு, ரொம்ப லிமிட்டெட். சாப்பிடும் போது சாயந்தரம் சாப்பிடும் போது மத்தியானம் சாப்பிடும் போது ஒரு அளவு தண்ணி, அது வெது வெதுன்னு ரொம்ப சில்லுன்னு இருக்க கூடாது, ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது. தண்ணி தாங்க எடுப்போம், ஆனா குடுக்க கூடாது, அளவு தான் தண்ணி. பாத்தீங்க, இது பத்தியமானது. இப்ப நம்ம சொல்லலாமே, இப்ப நம்ம சொல்லலாம் பாருங்க. இல்ல பிரசவம் பண்ணவங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு, நிறைய தண்ணி தேவைப்படுது, அப்படிலாம் இல்ல. ஏன்னா ஜன்னி பிடிக்காம பாத்துக்கணும். இந்த அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா, பிறந்த இந்த பிரசவம் பண்ணவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஆன்டிபாடி வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஓகே, ஆன்டிபாடி ஏன்னா நிறைய ரத்தம் சேவில் இருக்கும், நிறையா இது பண்ணிக்கும். அப்போ ரிகவரி பீரியட்ல இருக்கும் போதே, அதனால தான் அவங்களுக்கு நிறையா ஹெர்ப்ஸ் எல்லாம் கொடுத்து நிறையா விஷயத்த வைட்டமின்ஸு இந்த மாதிரி ஹெர்ப்ஸு மூலிகை இதெல்லாம் பண்ணி ஒரு பத்தியமாக கொடுப்பாங்க. அப்போ பத்தியமாக கொடுக்கும் போதே அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா ஜன்னி பிடிச்சிடும். அப்போ தண்ணி வந்து நம்ம குடல் நுரையீரலில் தான் வந்து, நுரைப்பையில் தான் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகுது. ரொம்ப அதிகமாக குடிச்சாங்கன்னா என்ன நடக்கும், நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ரொம்ப பேர் வந்து இந்த வயதானவங்களுக்கெல்லாம் இந்த அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வந்து நிறைய தண்ணியை கொடுத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அப்படி மாதிரி அஸ்துமா மாதிரி அப்படியே அடைக்கும். நம்ம பார்த்தா நுரை இது லங்ஸில் வந்து கீழே வந்து தண்ணி கொத்தும். அப்போ நம்ம திருப்பி இந்த தண்ணியை வெளியாக்குறதுக்கு டயரெக்டிக் கொடுத்து இது பண்ணுவோம். சமத்தில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பங்க்சர் பண்ணி தண்ணி எடுக்கணும். அது பெரிய தலைவலியான வேலை. ஸோ இந்த தண்ணி தேவைப்படும் போது குடிங்க, ஆக எடுக்கும் போது நல்லா மடபடபடன்னு குடிங்க. இந்த கோப்பி தேத்தனி இதெல்லாம் வந்து தாகத்துக்கு குடிக்கிறது இல்லை. தாகம் எடுத்த நல்லா ஹாட்டா பிளாக் காஃபி கலை குடிக்க முடியுமா? முடியாது. தாகம் எடுக்கும்போது தண்ணி வேணும், தண்ணி வேணும்னு தேடுவோம். ஒரு லிட்டர் கூட மடபடபடபடபடன்னு குடிச்சிருவோம். ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் 12 பாட்டில் முடிஞ்சிரும். ஏன்னா உள்ளுக்கு ஏக்கோன்ல வேலை காலையிலேருந்து நைட் வரைக்கும் செஞ்சோம்னா கடகடன்னு தண்ணி இறங்கும். அவ்வளோ தண்ணி குடித்ததே கிடையாது நாங்களாம், பட் அவ்வளோ தண்ணி குடிப்போம். ஏன்னா அங்கே வேலை ஓடுது, வேர்வை குடிச்சுக்கிட்டே இருப்போம், கடகடன்னு. பாருங்கள், ஸோ எப்போ தேவைப்படுதோ தாகம் எடுக்கும்போது. அப்போ என்ன செய்வோம், நல்லா உடம்பு கொஞ்சம் டயர்டானே கோப்பி குடிப்போம்லாம், நான் அப்போ கோப்பி குடிப்போம். கோப்பி குடிக்கும் போது தண்ணி தாகம் எடுக்காது, அது ஒரு தெம்புக்கு ஒரு ஜாலிக்கு குடிக்கிறது. சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தாதீங்க. ஓகே, பட் இதெல்லாம் போய் நம்ம ரொம்ப பேருக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம பைத்தியக்காரன்டுவான். பரவாயில்ல, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம கேட்கறவங்க கேட்குவாங்க, சேர்றவங்களுக்கு சேரும். சில டைம்ல வந்து இந்த ரேடியோலாம் சொல்லுவாங்க பாருங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதெல்லாம் நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ரொம்ப நடக்கும் சார், ரொம்ப நடக்கும். அது நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ்பெஷலி ரேடியோலாம் கொடுப்பாங்க. நம்மளுக்கே கேட்கிறப்ப என்ன இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும் சில நேரத்தில்.
அப்ப நிறைய சையூர் சாப்பிடுவாங்க. அன்னி கொத்தார ரேடியோல வந்து நிறைய சையூர் சாப்பிடாதீங்கன்னாங்க. நிறைய சில மனுஷனுங்க சையூர் சாப்பிடுறதே குறைவு, அவன் நிறைய சாப்பிடாதீங்க சாப்பிடுறதையும் சாப்பிட மாட்டான். சார் அது சையூர் சாப்பிடல ஒரு கதை ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா சார், இந்த சையூர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இப்போ ஒரு சாப்பாடு கடைக்கு போயிட்ட சாப்பாடு ஒரு ஒரு சாங்கியத்துக்காக தான் அந்த சையூர் எடுப்பாங்களே தவிர அந்த சையூர்ல சத்து இருக்கா இல்லையா அதெல்லாம் கிடைக்கல. ஒரு சாப்பாடுல கண்டிப்பா ஒரு சையூர் இருக்கணும், இதுதான் இந்த புரோட்டோகால். இப்ப எல்லாரும் இப்ப நம்ம தமிழன் கடைகளை போனீங்கன்னா ஒரு கேவலமான இந்த பச்சடி வெள்ளரிக்காவை போட்டு இல்லைன்னா இந்த கோபிஸ் அது பார்த்தாலே நம்மளுக்கு கவலையாயிரும். நஞ்சி நஞ்சி வெந்து போனது தூக்கி போடுவாங்க. அந்த காலம்லாம் வந்து விதவிதமான வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க. இலை சாப்பாடுனா ஒரு மூணு நாலு வெஜிடபிள்ஸ் இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடைக்க மாட்டேது. உடனே கேட்பாரு என்ன பொரியல் வேணும், மீன் பொரியலா மட்டன் பொரியலா கோழி பொரியலா, அதுல பொரியல் தான் அதுல கலரை போட்டு. அன்னைக்கு ஒருத்தர ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு, ஒரு கடையில போயிட்டு சாப்பிடுறோம் மீன் பொரியல் கேட்டார். சரி எடுத்துட்டு வாங்கன்னு பஞ்சன மீன்னாரு. வந்தேன்னு சோப்பு கலராக வந்துச்சு. நான் சொன்னேன் இது ஏன் இவ்வளோ சோப்பாக இருக்குது, இல்லை மீன் பொரியல் சோப்பு நான் போட சொல்லணா, ஏன் நான் சாப்பிட மாட்டேயா, இப்போ எப்படி சாப்பிட்றது இது, இதில் சிக்கன் 65 நீ 65 தெரியா 95 தெரியா அது ஓம் பிரச்சனை, எனக்கு நல்ல கலர் இல்லாத மீன் கொண்டு வையா, கலர் உள்ள மீன்னா சைவமே சாப்பிட்டு போகிறேன் தூக்கிட்டு போன்ட்டேன். அவன்கிட்ட முறைச்சிட்டு போனான். அதுக்கு மிருக அங்கே அங்கே நாசி தம்பா கிம்பா ஒன்றுமே பண்ணலை, எனக்கு வேட்டர் கடுப்பாயிட்டார அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி. ஸோ அதுல இருந்து நான் போய் எங்கேயும் இந்த பொரியல் சொன்னா கேட்டுக்குவேன், கலர் போட்டு பொறிக்கிறியா கலர் போடாம பொறிக்கிறியா, கலர் போடாம பொறிச்சா கொண்டு வா, கலர் போட்டு பொறிக்கிறதுனா நீ சாப்பிட்டுக்கோ வேண்டாம். இது வெளியே சாப்பிட்றதே இல்லைங்க, இது தலைவலினால எங்கேயுமே இப்பெல்லாம் வந்து ஒழுங்கான ஒரு உணவு கிடைக்க மாட்டேது வெளியே, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு மேல அப்படி கிடைக்குமான் கூட சந்தேகம் தான். எல்லாம் கிடைக்காது, ரொம்ப ரொம்ப ஒரு ஏதோ ஒரு ஆபத்த வருஷத்துக்கு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓகே நம்ம எண்ட் பண்ணிடுவோமா செஷனை, முடிச்சிடலாம் சார், கால் வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே எல்லாருக்கும் சூப்பரான ஒரு செஷன், நிறைய சிட்சேட் பண்ணோம் சார். நம்ம இந்த சிட்சேட் செஷன் தனியாக ஒன்று போட போறேன், இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். சிச்சட்னு தனியா யூடியூப்ல வந்து அப்படியே கலெக்ஷன் பண்ண போறேன். பண்ணிட்டேங்க.